வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் சீரீஸ்க்கான இந்தியாவோட ஸ்குவாடு பற்றின நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த ஸ்குவாட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பிளேஸ்லாம் இல்லை, ஏன் இந்த பிளேஸ்லாம் நீங்கள் எடுக்கலை அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா போயிட்டு தான் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் சீரீஸ்க்கான இந்தியாவோட பிளேயிங் லெவனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே என்னோட கருத்து தான், ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயெல்லாம் பாங்க. ஃபஸ்ட்டு என் பிளேயிங் லெவன் சொல்கிறதுக்கு முன்னாடி, நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் எடுக்கவே இல்லை, அதாவது அவங்களாம் இன்ஜுரியில் இருக்காங்க. நம்ம ருத்ராஜுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி, நம்ம சூரியகுமார் யாதவுக்கு இன்ஜுரி, ஹர்திக் பாண்டியாவுக்கு இன்ஜுரி, இஷாங் கிஷன் பார்த்தீங்கன்னா மென்டலி இப்போ பிரேக் எடுத்திருக்காரு, அண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் ஒரு சில பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ்க்கு எடுக்கலை அவங்க. ஸோ ஓப்பனிங் பார்த்திங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் தான் என்னோடய ஓப்பனிங். என்னப்பானார் சுக்மன் கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்மன் கில் இப்போ ரீசெண்டாக பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை, பட் அவர் ஒரு சூப்பரான பிளேயர் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலா இல்லை சுக்மன் கில்லான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஸோ அதனால் அவரை பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன். பட் மெயின் பிளேயிங் லெவனில் சுக்மன் கில் எடுப்பாங்க. மெயின் பிளேயிங் லெவனில் சுக்மன் கில் கூட எடுத்தால் அதில் வந்து எந்த ஒரு ஷாக்குமே இல்லை, ஏன்னா வந்து ஒரு சூப்பரான பிளேயர் தான். பட் ரீசெண்ட் டைம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் நல்லா பண்ணியிருக்கார். ஸோ அதனால் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா தான் என்னோடய ஓப்பனிங். நம்பர் த்ரீயில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, அந்த மனுஷனுக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அவரோட இடத்த அவரை தவிர மற்ற யாராலுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்தியன் டீமோட ஒரு ரன் மிஷின், இவர் இல்லாமல் எந்த ஒரு T20 சீரீஸுமே கண்டிப்பாக இந்தியா விளையாட மாட்டாங்க. அப்படி விளையாண்டது வந்து ஒரு பெரிய இது அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். எவ்வளோ இந்தியன் டீமுக்காக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கான பொசிஷன் நம்பர் த்ரீ. நம்பர் ஃபோரில் பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன். ஆக்சுவலி நம்பர் ஃபோரில் ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸ்க்கு நடுவில் வந்து போட்டி நடக்க போகுது. அது நம்ம சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு தரப்போகிறாங்களா இல்லை திலகர்மாவுக்கு வாய்ப்பு தரப்போகிறாங்களான்னு தெரியல. பட் என்னை கேட்டிங்கன்னா சஞ்சு சாம்சன் நான் எடுப்பேன். அந்த மனுஷனுக்கு பெருசாக வாய்ப்பே கிடைக்கல, அண்ட் இப்போ ரீசெண்டாக அவர் கிடச்ச மேட்ச்லேயும் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. சூப்பரான பிளேயருங்க, T20 ஃபார்மெட்டில் ஒரு ஆக்டான ஒரு பிளேயர் சஞ்சு சாம்சன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஐபிஎல் பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க T20 வேர்ல்ட் கப் இந்தியாவோட ஸ்குவாடு, அதை விட்டுருங்க. பட் இந்த பிளேயிங் லெவனில் நம்பர் ஃபோர் நான் கண்டிப்பாக சஞ்சு சாம்சனு தருவேன். அண்ட் ஒரு நல்ல விக்கெட் கீப்பர்னு சொல்லலாம், பட் ஒரு மெயின் பேட்டராக தான் அவர் வந்து கண்டிப்பாக இந்தியன் டீம் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்பர் ஃபோரில் சஞ்சு சாம்சன் இருப்பார். அண்ட் நம்பர் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா யங் சூப்பர் ஸ்டார் ரிங்கு சிங் அப்படின்னு சொல்லலாம். ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட ஒரு ஃபியூச்சர் ஃபினிஷர் அப்படின்னு சொல்லலாம். ஃபியூச்சர் ஃபினிஷர்லாம் இல்லை, இப்போயே அவர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு சூப்பரான ஃபினிஷர், இந்தியன் டீம் இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதேமாதிரி அவர் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். அவர் வந்து T20 வேர்ல்ட் கப்லேயே கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு பொசிஷன் தரணும், அதுதான் வந்து எல்லாரோட கருத்தாக இருக்குது. சூப்பரான ஃபினிஷர், T20 ஃபார்மெட்டில் அதுவும் முக்கியமாக பொட்டலம் பண்ணிடுவார் மற்ற டீம்ஸில். ஸோ அதனால் நம்பர் ஃபைவ்ல ரிங்கு சிங் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நம்பர் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா. ஜிதேஷ் சர்மா பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் மாதிரி ஒரு சூப்பரான ஃபினிஷர், பட்டு அவரோட பொசிஷனில் இப்போ இந்தியன் டீமில் பார்த்தீங்கன்னா ஆல் நிறைய பேர் இருக்காங்க. அவருக்கு வந்து இப்போ டீமில் இடம் இல்லை, அந்த ஒரு பிரச்சனை தான் இப்போதைக்கு ஜிதேஷ் சர்மாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷர் ப்ளஸ் விக்கெட் கீப்பர்னு சொல்லலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக அவருக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு விக்கெட் கீப்பராகவும் சரி, ஒரு பேட்ஸ்மேனாகவும் சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் பொசிஷனில் ஏற்கனவே ஹர்திக் பாண்டியா இருக்கார். அண்ட் அப்பப்போ சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு தரன்றனால அவருக்கான வாய்ப்பு கரெக்டாக வரமாட்டேது. பட் ஒரு சூப்பரான ஃபினிஷர், கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷன் இந்தியன் டீமில் ஒரு முக்கியமான ஃபினிஷராக இருக்க போகிறார் நம்ம ஜிதேஷ் சர்மா. நம்பர் செவனில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுண்டர், ஒரு சூப்பரான ஒரு பவுலர். பட்டு போன வருஷமே அவர் வந்து T20 வேர்ல்ட் கப் விளையாட வேண்டியது, இன்ஜுரினால் அவர் விளையாடலைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு, பட் மறுபடியும் இப்போ ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான பவுலர். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்தியன் டீமில் ஒரு முக்கியமான பவுலராக கண்டிப்பாக வாஷிங்டன் சுண்டர் இருக்க போகிறாரு. ஒரு சூப்பரான டேலண்ட்டும் கூட. வாஷிங்டன் சுண்டர் எனக்கு தெரிஞ்ச வரையும் இதுக்கப்புறம் ரெகுலராக கண்டிப்பாக இந்தியன் டீமில் இருப்பார். நம்பர் எயிட் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பவுலர், ஒரு செம்மையான டேலண்ட் அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்ட் கப்லேருந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் கிடைக்கிற எல்லா வாய்ப்புமே ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு முக்கியமான இந்தியன் டீமோட பவுலர்னு சொல்லலாம்.
ஏற்கனவே சொன்ன மாதிரி வாஷிங்டன் சுந்தரை எப்படி ஒரு முக்கியமான பவுலராக இருக்க அப்புறம் இந்தியன் டீம் எல்லா சீரீஸுமே ட்ரை பண்ண போகிறாங்களோ அதே மாதிரி நம்ம குல்தீப் யாதவ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து ரவி பிஷ்ணாயும் இருக்காரு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக குல்தீப் யாதவ், நம்ம வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்ணாயின்னு மூணு பிளேயருமே ஒரு முக்கியமான ஸ்பின்னர்ஸாக இருக்க போகிறாங்க. பட் அந்த மூணு பவுலர்ஸில் யாரை ரெண்டு பேருக்கு கண்டிப்பாக தொடர்ந்து வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் மக்சர் பட்டேல் தலைவர் இருப்பார். அண்ட் நம்பர் நைனில் பார்த்திங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங். ஹர்ஷ்தீப் சிங் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டேலண்ட். அண்ட் ஐபிஎல்ல இந்த மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அதில் வந்து மூணு பிளேயர்ஸ் வந்து டப்பு 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 டப்புன்னு ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட்டு முக்கியமாக ஸ்டெம்பே உடச்சிருப்பார் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பவுலர். பட் அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச்சில் வந்து அவரை நம்ம திலக்கரம் அடிப்பார். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல, கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருந்தார். இப்போ ரீசெண்டாக நடந்த சீரீஸில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு முக்கியமான பவுலராக T20 வேர்ல்ட் கப்பில் இந்த தலைவர் வந்து இருப்பார். அண்ட் புவி அந்த மனுஷன் பாவம், அவர் வந்து லிட்ரலி அப்படியே ஒதுக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லலாம். அவரும் கண்டிப்பாக இருக்க வேண்டியது. நம்பர் டென்னில் பார்த்தீங்கன்னா ஆவேஷ்கான். ஆவேஷ்கான் வந்து ஏன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா சீரீஸ்லேருந்து எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவர் வந்து ரொம்ப சூப்பரால ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் அப்பப்போ கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பண்ணி எப்படியோ எல்லா சீரீஸ்லையுமே அவர் பார்த்திங்கன்னா எடுத்துறாங்க. சீரியஸ்லி சொல்லணும்னா ஆவேஷ்கானுக்கு பார்த்தா நல்ல நல்ல பவுலர்ஸ் இன்னுமே இருக்காங்க நம்ம இந்தியன் டீமில். நம்ம தீபக் சேகரை சொல்லலாம், புவிலாம் வந்து லிட்ரலி அப்படியே ஒதுக்கிட்டானுங்க ஏன் அப்படின்னு தெரியல. புவி நம்ம தீபக் சேகர் மாதிரி நல்ல பவுலர்ஸ் இருந்தாலுமே ஆவேஷ்கானை பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. அது என்ன ஒரு இது அப்படின்னே தெரியல. பட்டு அவரும் எப்படியும் எல்லா சீரீஸ்லேயும் வந்துடுறாரு. ஸோ கண்டிப்பாக இதில் இருப்பார். ஏன்னா வந்து மூணு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருக்காங்க, அதில் கண்டிப்பாக இவர் இருப்பார், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. நம்பர் 11 பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார். இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியன் டீம் கண்டுபிடிச்சதே ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சூப்பரான ஒரு டேலண்ட்னால் அது முகேஷ்குமார் அப்படின்னு சொல்லலாம். சீரீஸ்லி ஐபிஎல்ல ரொம்ப சூப்பராக டெட் ஓவரில் பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியன் டீம் கொண்டார். இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் அவருக்கு வந்து மூணு ஃபார்மேட்லையுமே வாய்ப்பு தந்தாங்க, அங்கே பிடிச்சார். அதுக்கப்புறம் எல்லா சீரீஸ்லையுமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. சீரீஸ்லி முகேஷ்குமார் பார்த்திங்கன்னா அடுத்த பும்ரா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து டெட் ஓவர்ஸில் அந்த மாதிரி பவுலிங் பண்ணுறாரு. சீரீஸ்லி டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஒன் டேலையாக இருக்கட்டும், இல்லை T20லேயாக இருக்கட்டும், மூணுக்குமே வேறு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவ்வளோதாங்க, இதுதான் என்னோடய பிளேயிங் 11. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன, அண்ட் உங்களோட பிளேயிங் 11 மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் இப்போ சொன்னதில் ஒரு சில பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ அதனால் ஸோ கண்டிப்பாக இந்த பிளேயர்ஸ்லாம் வந்தாங்கன்னா இந்த பிளேயிங்கில் ஒன்றுமே சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது.